கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 15:17 இப்படி சொல்லுகிறது: நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிலைநிறுத்துவேன் என்று இவைகளையெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. பழுதாய் போனவைகளை வசனம் சொல்லு, மறுபடியும் சீர்படுத்துவேன். நிறைய நேரங்களில் பழுதாய் போன நம்முடைய வாழ்க்கை, பழுதாய் போன ஆலயம், பழுதாய் போன குடும்ப காரியம், பழுதாய் போன நம்முடைய தொழில்கள், பழுதாய் போன நம்முடைய வேலை, நல்லதான் பிரதர் போய்கிட்டு இருந்துச்சுது, இப்படி ஒரு இடக்கு மடக்கான ஒரு காரியம் வந்ததுனால எல்லாம் கொலாப்ஸ் ஆகி போச்சுது அப்படின்னு நினைக்கலாம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அவைகளை செவ்வையாய் நிலைநிறுத்துவேன். பழுதாய் போனவைகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களை சீர்படுத்துகிற ஆண்டவர் இருக்கிறார். செவ்வையாய் நிறுத்துவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிற ஆண்டவர் இருக்கிறார். அதனால் நீங்கள் அந்த ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதிகள் பழுதடைந்து காணப்படுகிறதோ அதை செப்பனிடுவதற்கு தேவனுடைய பாதபடியிலே வீழ்ந்து கிடங்கள். ஆண்டவர் உங்களை செப்பனிடுவார். ஆண்டவர் உங்களை செவ்வையாக நிறுத்துவார். ஆண்டவர் உங்களுடைய பழுதாய் போனவைகளை மறுபடியும் நிலை நிறுத்துவார், சீர்படுத்துவார். அவரே சீர்படுத்துவார். ஆண்டவர் சீர்படுத்துவதை வேறு எந்த மனிதனாலும் படுத்த முடியாது. அவர் சீர்படுத்துவதற்கு இடம் கொடுங்கள். ஆண்டவரே, இப்படி ஆய்ப்போச்சே, இப்படி ஆய்ப்போச்சே என்று சொல்லி கொள்ளாதிருங்கள். பலகீனத்தின் மூலமாய் நீங்கள் பழுதடைந்திருந்தால், வியாதியின் மூலமாய் நீங்கள் பழுதடைந்திருந்தால், மறுபடியும் உங்களை சீர்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு அர்ப்பணிப்போம், ஆண்டவரால் சீர்படுவோம். நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த வேளையிலும் நீர் எங்களை சீர்படுத்துவேன் என்று சொல்லுகிறீர், நிலைநிறுத்துவேன் என்று சொல்லுகிறீர், அதற்கு செவ்வையாக நிறுத்துவேன் என்றும் சொல்லுகிறீர். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து நாங்கள் அவைகளை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செயல்படுத்த கிருபை தாம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.